Hello, mommies. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7 to 8 months பேபியோட ஃபுட் பிளான் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆயிட்டே இருக்கும். 7 மாசம் முடிஞ்ச குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி 7 மாசம் வரை அவங்களோட ரூட்டீன் எப்படி இருந்துச்சுன்னு குயிக்கா பார்க்கலாம். நான் என் பொண்ணுக்கு ஃபாலோ பண்ற ஷெட்யூல் தான் உங்களோட ஷேர் பண்றேன். குழந்தை பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுத்துருப்போம். 6 மாதம் முடிஞ்ச அப்புறம் காலையில் ஒருவேளை சாப்பாடு மட்டும் தாய்ப்பால் கொடுத்து 45 நிமிஷம் கழித்து இல்லைனா ஃபார்முலா மில்க் கொடுத்து 1.5 மணி நேரம் கழித்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். மற்ற நேரம்லாம் வழக்கம் போல் தாய்ப்பால் இல்லைனா ஃபார்முலா மில்க் கொடுத்துருப்போம். இந்த 6 to 7 மந்த்ஸ் பேபி ஃபுட் பிளான் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 7 to 8 மாதம் உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம 2 வேளை சாப்பாடு கொடுக்க போகிறோம், அதாவது காலையில் அப்புறம் மத்தியானம். இப்போ உங்கள் குழந்தைங்க 8 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா 8 மணிக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு 8:30 பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம். மறுபடியும் 11 மணிக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு 12 மணிக்கு லஞ்ச் கொடுக்கலாம். இது உங்கள் குழந்தைங்க எந்திரிக்கிற டைம் பொறுத்து இந்த ஷெட்யூலை நீங்கள் மாற்றிக்கலாம். மற்ற நேரம்லாம் தாய்ப்பாலோ இல்லை ஃபார்முலா மில்க்கோ 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ குழந்தைங்களோட பசியை பொறுத்து கொடுத்துக்கலாம். இதே ஃபார்முலா மில்க் கொடுக்குறதா இருந்தால் ஃபார்முலா மில்க் கொடுத்துட்டு 1.5 மணி நேரம் கழித்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். நான் இப்போ இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க எல்லாமே 7 மாதம் குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே நிறைய அலர்ஜி இருக்கக்கூடிய உணவுகள் தான். இப்போ ரீசன்ட் ரிசர்ச்சில் குழந்தைங்களுக்கு 8 மாதம் முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த உணவுகள் எல்லாம் கொடுத்துட்டா அதோட அலர்ஜிக் ரியாக்ஷன் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் கம்மியாக தான் இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட ரிசர்ச் ஆர்டிக்கலையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் நான் ஒரு 10 பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே சால்ட் அண்ட் சுகர் இல்லாமல் கொடுக்கலாம். இட்லி தோசையில் எல்லாம் கேரட் பீட்ரூட் அவிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நிறையா கலரில் வெஜிடபிள்ஸ் சேர்க்குறனால குழந்தைங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடைக்கும். பாதாம், கேஷ்யூ இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் தனித்தனியாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அந்த பவுடர் எல்லாம் ஒன்று ஒவ்வொரு நாள் கொடுத்து ட்ரை பண்ணலாம். உங்கள் வசதிப்படி எங்கே வேணுனாலும் நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, புதுசாக எது கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு ஒன்று மட்டும்தான் கொடுத்து ட்ரை பண்ணணும். அதுவும் பகல்லே கொடுத்துருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் லஞ்சுக்கு இது எல்லாமே கொடுக்கலாம். எக்கு, ஃபிஷ் எல்லாம் இதில் நான் சேர்த்துருக்கேன். எக் ஒயிட் அப்புறம் மஞ்சள் கரு இதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளாக கொடுத்து அலர்ஜி இருக்கான்னு செக் பண்ணலாம். ஃபிஷ்ஷில் மெர்க்குரி லெவல் கம்மியாக இருக்க ஃபிஷ்ஷாக தான் பார்த்து கொடுக்கணும். பொதுவாக பெரிய பெரிய மீன்ல எல்லாம் மெர்க்குரி லெவல் அதிகமாக இருக்கும், குட்டி குட்டி மீன்ல எல்லாம் மெர்க்குரி லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கி கொடுத்துக்கலாம். இப்போ எந்தெந்த ஃபிஷ் அவாய்ட் பண்ணலாம், எந்தெந்த ஃபிஷ் சேர்த்துக்கலாம், அதோட லிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க எல்லா ரெசிபி ஐடியாஸுமே நம்ம சேனலில் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதம் டெக்ஸ்சர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதாவது சாப்பாடு ரொம்ப கூழ் மாதிரி மசிச்சு கொடுக்காமல் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். பேபிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறத பொறுத்து அப்பப்போ கூழ் மாதிரியும் கொடுத்துக்கலாம். அப்புறம் சாப்பாடில் நம்ம சேர்த்துக்கிற மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம், காரம் தவிர. அப்புறம் ஜாதிக்காய், கசகசா இது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அது ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, அது பேபி ஸ்டோர் மாதிரி மயக்கத்தை உண்டு பண்ணும். தண்ணி எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தா ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்ட அப்புறம் 4 டீஸ்பூன் அளவு கொடுத்தா போதும். மற்ற நேரம்லாம் தண்ணி அவங்களுக்கு தாய்ப்பால்லேருந்தே கிடச்சிரும். தண்ணி எப்போவுமே கொதிக்க வச்ச தண்ணி தான், கொதிக்க வச்ச ஆற வச்ச தண்ணி தான் கொடுக்கணும். அவங்களா சாப்பிட கற்றுக் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி அவிச்ச காயோ பழமோ நீல நீளமாக நறுக்கிட்டு ஒரு தட்டில் வச்சிடலாம். இதுக்கு பேர் ஃபிங்கர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு பீஸாகவே கொடுக்கலாம், அவங்க தானாக எடுத்து சாப்பிட கற்றுக்குவாங்க. இதனால் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்புறம் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரம் தானாக சாப்பிடவே கற்றுக்குவாங்க. நம்ம இந்த மந்த் சாலிட் ஃபுட் அதிகமாக்குறதுனால குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரும். அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் பீல ஸ்டார்ட் பண்ணுற ஃப்ரூட்ஸை கொடுத்தா நல்லா ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் ஃபைபர் அதிகமாக உள்ள உணவுகளும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இன்டைஜஷன் ஆச்சுன்னா, அதாவது செரிமான கோளாறு இருந்தால், ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்டதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் கொடுக்கறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் லூஸ் மோஷன் ஆச்சுன்னா இந்த உணவெல்லாம் ட்ரை பண்ணலாம். சத்துமாவு கஞ்சி, ராகி கஞ்சி, ஜவ்வரிசி கஞ்சி இது எல்லாமே ஸ்டூல் பைண்டர்ஸ் தான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நம்புகிறேன். என்னோட அடுத்த வீடியோவில் நான்வெஜ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, காரமான உணவுகள் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இது எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நியூ மதர்ஸ் கூட நியூ ஃபாதர்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.